ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது nanban.info. நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது பின்னூட்டம் அளித்தல், உட்காட்சி வழி கற்றல் மற்றும் காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாடு. நாம் விரும்பக்கூடிய ஒரு துலங்களை ஒரு உயிரி வெளிப்படுத்தியவுடன் அத்துலங்களை மேலும் வலுப்படுத்துவதற்காக நாம் நேரிடை வலுவூட்டிகளான பாராட்டு, பரிசு, அப்புறம் உணவு இது போன்ற விஷயங்களை கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா எதிரிடை வலுவூட்டிகள் போன்ற அதிர்ச்சி, அங்கீகார மறுப்பு போன்ற விஷயங்களை செய்கிறோம். ஆனால் பின்னூட்டம் என்பது ஒருவர் செய்த செயலின் விளைவை அவருக்கு உடனடியாக தெரியப்படுத்துதல் ஆகும். குழந்தை வந்து ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அதை அவங்க சரியாக செய்கிறாங்களா, இல்லை அதில் எதையும் அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏதாவது செய்ய முடியுமா, இல்லை அந்த அவர்கள் செய்த செயலை வந்து முன்னேற்றுவதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா, அவர்கள் செய்த தவறுகளை நாம் குறிப்பிட்டு அவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்வது, இதுதான் பின்னூட்டம் எனப்படும். குழந்தைகளோட திறனை அதிகரிக்க நம்ம பாராட்டு, பரிசு போன்ற விஷயங்களை வந்து அளிக்கலாம். அதே போன்று பின்னூட்டம் என்பது முதிர்ச்சி அடைந்த ஒருவரது அடைவு திறன். இப்போ இந்த முதிர்ச்சி அடைந்த அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா 7வது 8வது மாணவர்கள் எல்லாமே இந்த முதிர்ச்சி அடைந்த விஷயத்துக்கு தான் கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பின்னூட்டம் கொடுக்கறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு கடினமான முறையில் கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு நன்மை பயக்கப் போகின்றது என்பதை புரிய வைத்து நம் கொடுக்க வேண்டும். இந்த பின்னூட்டத்தின் பயன்களை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எனவே பரிசளித்தல், பின்னூட்டம் இவை இரண்டுமே வலுவூட்டி கருவிகளாக இயங்கினாலும் பரிசளித்தல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு புறநிலை கருவி தான். ஃபிசிக்கலாக ஏதோ ஒன்று நம்ம தரோம். அதே மாதிரி பின்னூட்டம் என்பது ஒரு சைக்கலாஜிக்கல் கருவி. இந்த பரிசளித்தல் என்பது குழந்தைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் இந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு நபருக்கு இந்த பின்னூட்டம் என்பதே மிக முக்கியமான ஒரு வலுவூட்டியாக இருக்கும். அடுத்ததாக முழுமை காட்சி கோட்பாடு, கெஸ்டால்ட் தியரி. கெஸ்டால்ட் என்பது ஒரு ஜெர்மன் சொல். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான அமைப்பு. இதுதான் கெஸ்டால்ட் எனப்படக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம். இந்த முழுமை காட்சி கோட்பாடின்படி முழுமை என்பது ஒரு பகுதிகளின் பகுதி தொகுப்பை விட அதிகமானது. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு பகுதியை மட்டும் பார்க்காம அதனுடைய என்டையர் கான்செப்டையும் நம்ம கவர் பண்ணுறது தான் இந்த முழுமை கோட்பாட்டின் அவசியமாக வலியுறுத்தப்படுகிறது. நான் ஒரு பிக்சர் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது, இரண்டு புள்ளிகள் இருக்குது, ஒரு நேர்கோடு இருக்குது, ரெண்டு வளைவு கோடுகள் இருக்குது. இதெல்லாம் நம்மளால் தனித்தனியாக பார்க்க முடியலை. இது இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் அதை கவனிச்சிருக்கலாம். பட் ஆனால் அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஒரு மனிதருடைய முகத்தோற்றம் போல் இருக்குது. ஒரு சேர நம்ம பார்க்கும்போது அது மனித முகம்தான் நம்ம சொல்லுவோம். எனவே எதையும் நாம் முழுமையாக ஆராய வேண்டும். இந்த பகுதிகளாக பிரித்து ஆராயறதால எந்த பொருளும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. எனவே ஒரு பணியை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய உட்கூறுகள் எல்லாவற்றையும் நாம் அலசி ஆராய்ந்து அது பொருந்து இயங்குகிறதா என்பதை நம்ம பார்க்கணும். முழுமை காட்சி கோட்பாடு படி கற்றல் என்பது நம்முடைய புலன்காட்சி அனுபவங்களை, அதாவது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் வியூஸில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை முறையாக ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றி அமைத்தல் தான் ஆகும். இது வந்து நம்ம உட்காட்சி வழி கற்றல் என்று அழைக்கின்றோம். நம்ம பெரும்பாலும் அறிவியல், கணிதம் போன்ற விஷயங்களுக்கு இந்த வழி கற்றலை தான் நாம் பயன்படுத்த முடியும். உட்காட்சி வழி கற்றலுடைய பயன்களை பார்ப்போம். உட்காட்சி வழி கற்றல் அறிவுத்திறனுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவியல் கணிதத்துக்கு தான் நம்ம இதை அதிக அளவில் பயன்படுத்த முடியும். இது இல்லாமல் அறிவியல் கணித வகுப்புகளை நம்மளால் எடுக்க முடியாது. இந்த உட்கட்சி வழி கற்றல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெறப்பட்ட விவரங்கள்லேருந்து இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயங்களோட தொடர்புப்படுத்தி அதை உணர்றது தான் உட்கட்சி என்னும் ஒரு செயலாகும். அதை உணர்றது தான் உட்காட்சி என்னும் ஒரு செயலாகும். இந்த உட்காட்சி வழி கற்றலில் நம்ம புலக்காட்சி மற்றும் அதாவது வெளியே நம்ம காணக்கூடிய விஷயங்களும் அந்த காணக்கூடிய விஷயங்களுடைய தன்மைகளை நம்ம சீரமைத்து எது எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதற்கு ஒரு புதிய தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தி அந்த அனுபவங்களையும்
அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் தீர ஆராய்ந்து ஒரு தீர்வை நம்ம பெறறோம். இந்த உட்காட்சி வழி கற்றலை விளக்குவதற்காக கோலர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, என்னென்னா, சுல்தான் எனப்படும் ஒரு குரங்கை வந்து அது பசியோடு இருக்கும்போது ஒரு அறையில் அதை அடைக்கிறாங்க. அந்த அறையில் இருக்கக்கூடிய ஒரு துவாரம் வழியாக பார்க்கும்போது வெளியே வந்து ஒரு வாழைப்பழ குலை வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அறைக்குள்ள பெரிய குச்சியையும் ஒரு சிறிய குச்சி, இந்த குச்சிகள் எப்படி இருக்குன்னா ஒன்றோட ஒன்று பொருத்திக்க முடியும் அந்த மாதிரி வகையில் இருக்கக்கூடிய ரெண்டு குச்சிகள், ஒரு பெரிய குச்சியும் ஒரு சிறிய குச்சியும் வைக்கிறாங்க. இந்த பெரிய குச்சியோட முனையில் சிறிய குச்சியை துளைக்க முடியும். இந்த குச்சியை வந்து தனித்தனியாக பயன்படுத்தினா அந்த வாழைப்பழம் இருக்கிற இடத்த எட்ட முடியாது. அது அந்த அளவுக்கு சரியாக கணக்கிடப்பட்டு தொலைவில் வைக்கப்பட்டிருக்கு. சோதனையினோட தொடக்கத்தில் வந்து குரங்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குது. குச்சியை வச்சு பழத்தை எடுக்கலான்ட்டு முயற்சி பண்ணும்போது அதால் எடுக்க முடியல. அதனுடைய முயற்சி வந்து பலன் அளிக்கலை. அதன் பிறகு அந்த முயற்சியை விட்டுட்டு குச்சிகளை வச்சு குரங்கு விளையாடிக்கிட்டு இருக்கு. தற்செயலாக அந்த குச்சியினுடைய ஒரு முனை பெரிய குச்சியில் இருந்த துளையில் வந்து பொருந்துது. இந்த பொருந்தின விஷயத்தை கவனித்த குரங்கு திடீர்னு உந்தப்பட்டு அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறதுல வெற்றி பெறுது. இந்த இடத்துல சரியான துளங்கள் என்பது தவறுகளிலிருந்து படிப்படியாக உருவாக்கப்படவில்லை. இந்த குரங்கு வந்து இந்த குச்சிகளை சரிவர இயக்கக்கூடிய செய்திறனை பெற்றுக்கொள்கிறது. அதாவது ஒருவேளை இந்த குச்சியை பொருத்தியிருந்தால் அந்த குச்சியை பொருத்துறதுக்கான விஷயத்தை மட்டுமே இந்த குரங்கு செய்திருக்கும். ஆனால் அந்த பொருத்தப்பட்ட குச்சியை பயன்படுத்தி இந்த வாழைப்பழத்தை எட்ட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த குரங்கு உணருது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாழைப்பழம் எவ்வளோ தொலைவில் இருக்குது, இவ்வளவு தொலைவில் இருக்கும்போது இந்த நீளமான குச்சியை பயன்படுத்தி இந்த பழத்தை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த குரங்கு செய்து காட்டுது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்த குரங்கு தன்னுடைய பிரச்சனையை வெற்றிகரமாக தீர்த்து கொள்கிறது. இக்கோட்பாட்டின் கல்வி தாக்கம் என்ன அப்படின்னு பார்ப்போம். முழுமை காட்சி கொள்கையானது கல்வியில் பொருள் உணர்ந்து கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்துது. ஒரு வரலாறு நிகழ்ச்சி நம்ம படிக்கிறோன்னா அந்த வரலாறு நடந்ததுடைய நாட்கள் அந்த நபர்களை பற்றி நம்ம படிக்கிறோன்ற அர்த்தம் கிடையாது. அந்த வரலாறு நடைபெற்ற இடத்தை பற்றியும் அந்த சூழ்நிலையை பற்றியும் அதனுடைய தொடர்பு, அதனுடைய நோக்கம், இன்றைய காலகட்டத்திற்கு அதை நம்ம எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்திக்க முடியும் போன்ற விஷயங்களையும் நம்ம வரலாறை கற்பதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு கணித விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போதும் பல ஃபார்முலாஸ், ரூல்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த தெரிஞ்சுக்கின விஷயத்த நம்மளுடைய அன்றாட வாழ்விலையும் நம்ம பயன்படுத்த தொடங்குகிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு கணித பிரச்சனையை நம்ம தீர்க்கும் போதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாமே பண்ணுறோம். முதல் படிநிலைக்கும் அடுத்த படிநிலைக்கும் உள்ள தொடர்புகளை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அந்த தொடர்புகளை நாம் மனப்பூர்வமாக நாமே சில நேரங்களில் ஏற்படுத்துகிறோம். எனவே கல்வி அளித்தலுடைய நோக்கம் வந்து நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அது வந்து எல்லா பக்கங்களிலும் ஒரு ஆற்றலை பெருக்குவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த கல்வி. எனவே இந்த உட்காட்சி வழி கற்றல் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த உட்காட்சி வழி கற்றலில் இருக்கக்கூடிய படிநிலைகள், முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஆயத்தம் செய்தல். அதாவது நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு அலசி ஆராயணும். இந்த பிரச்சனையை நம்ம எதுக்காக தீர்க்கணும்? அந்த குரங்குக்கு வந்து தேவைப்பட்டது வாழைப்பழம் தான். அந்த வாழைப்பழத்தை எப்படி எடுப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இதுதான் ஆயத்தம் செய்தல் படிநிலையில் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனதில் அதை குறித்து சிந்தித்தல், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனையை மட்டும் சிந்திக்கிறது. இந்த மாதிரி நம்ம சிந்திக்கும் போது நம்ம எதுவுமே செய்யாத மாதிரி தான் தோணும், எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த குரங்கு வந்து நம்மளுடைய பார்வைக்கு அது குச்சியை வச்சு விளையாடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் தெரியுமே தவிர, தன்னுடைய குறிக்கோளை நோக்கி அந்த குரங்கு போகலை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதே தவிர, ஆனால் அந்த தீர்வை அந்த நிலையின் மூலம் அந்த குரங்கு அடையுது. உள்ளொளி அல்லது உட்காட்சி ஏற்படுத்துதல், இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். இதில் தான் அந்த குரங்கு அந்த குச்சியை இணைக்கும் போது அதற்கு ஒரு தீர்வு கிடைக்குது. அதனுடைய தீர்வு என்னன்னா வாழைப்பழத்தை எடுக்கிறது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த குச்சியை இணைக்கிறதுன்ற ஒரு இடைநிலை வெற்றியை அந்த குரங்கு அடையுது. இந்த பிரச்சனைக்கு திடீர்னு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு முதல் படி, அதாவது வெற்றியில் ஒரு முதல் படி. மதிப்பிடுதல் அல்லது சோதித்தறிந்தல், இந்த கிடைச்ச இந்த தீர்வை சோதிச்சு பார்க்கறது. இந்த ரெண்டு குச்சிகளையும் குரங்கு இணைச்சிருச்சு, அது அந்த வாழைப்பழத்தை எட்டுதா இல்லையான்ட்டு பார்க்கணும். அது சோதிச்சு பார்க்குது,
அந்த சோதனையிலும் குரங்கு வெற்றி அடையுது. அடுத்ததாக உள்ளொளி கற்றலை பாதிக்கும் காரணிகள். இந்த உட்காட்சி வழி கற்றல் முறையில் சில விஷயங்கள் முக்கியமானதாக இருக்குது. அடிப்படையில் அந்த கற்கும் நபர் ஒரு குறைந்தபட்ச முன்னறிவை பெற்று இருக்கணும். அந்த கற்பவரினுடைய நுண்ணறிவு ரொம்ப முக்கியம். மேம்பட்ட ஒரு நுண்ணறிவை கொண்ட ஒரு நபர் எளிய முறையில் இந்த உட்காட்சி வழி கற்றலில் அவர் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி நமக்கு நம்ம முன்னாடி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் அவர் உணரக்கூடிய ஒரு தகுதி நிலையில் இருக்கணும். அதே மாதிரி ஆரம்ப நிலையில் ஏற்படக்கூடிய தோல்விகளை அவர் ஏற்றுக்கொள்ளணும். அதில் ஏற்பட்ட தவறுகளை களைவதற்கான முயற்சியிலையும் அவர் ஈடுபடணும். எனவே இதுதான் உட்காட்சி வழி கற்றல். நம்ம அடுத்ததாக கற்றலில் இருக்கக்கூடிய வகைகளை பார்ப்போம். இந்த கற்கும் பணியில் இந்த கற்பவரின் கற்கும் ஆற்றலை பொறுத்து பல்வேறு விதமான கற்றலை நாம் செய்கிறோம். ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன வழி தேவைப்படுது அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது ஒரு நல்ல ஆசிரியரின் கடமை. முதலில் உடல் இயக்க திறன் அல்லது செயல்திறன். இந்த உடல் இயக்க திறன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாண்டை கோட்பாட்டோட முறை தான். இதில் வந்து ஓடுதல், குதித்தல், நீந்துதல், ஓவியம் வரைதல், நடனமாடுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த முறையில் கற்க முடியும். அதாவது இந்த உடல் இயக்க திறன் முறையில் கற்க முடியும், அவர்களுக்கு நம்மால் கற்பிக்க முடியும். அடுத்ததாக புலன்காட்சி கற்றல். இது ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்பதன் மூலமாக ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அமைந்துள்ள விதத்தையும் அது எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிந்து அவற்றை நாம் மாணவர்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலம் இந்த வகை கற்றலை நம்மால் பயன்படுத்த முடியும். அடுத்து பொதுமை வழி கற்றல். ஒரு காணக்கூடிய ஒரு பொருள் அல்லது காட்சி அவற்றிற்கு இடையே உணரப்படும் ஒரு பொதுவான விஷயம். இந்த வகையில் சொல்கிறது பொதுமை வழி கற்றல். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு நாய் இருக்குன்னா நாயை மாதிரியே ஒரு விலங்கு தான் பூனை, பூனை மாதிரியே ஒரு விலங்கு தான் எலி, நாயை மாதிரி ஒரு விலங்கு தான் குதிரை, நாயை மாதிரி ஒரு விலங்கு தான் ஆடு. இது போன்று ஒரு பொதுமையான ஒரு வரையறைக்குள்ள நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது எளிய வகையிலையும் ரொம்ப சிறப்பாகவும் மாணவர்களுக்கு சென்றடையுது. அதே மாதிரி மனப்பான்மை மற்றும் ஆர்வம் மற்றும் ஆக்க நிலையரத்தம் மூலம் கற்றல். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஆக்க நிலையரத்தம் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பாவ்லோவ் அவர்கள் செய்முறை செய்து நமக்கு காண்பித்த இந்த ஆக்க நிலையரத்த முயற்சி. அந்த நாயை எடுத்து காட்டாக வச்சு அவர் செஞ்ச அந்த எக்ஸ்பிரிமெண்ட். இந்த முறையில் கூட நம்ம மாணவர்களுக்கு கல்வியை எடுத்து செல்லலாம். இந்த ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துதல், முன்னாடி வந்து பாடத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஊட்டம் கொடுக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் நம்ம கற்பித்தல் கற்றலை செயல்படுத்தலாம். அடுத்து பின்பற்றி கற்றல், இமிட்டேட் பண்ணுறது. இது மொழியை கற்றுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய வகை. பெற்றோர்கள் பேசுவதையும் ஆசிரியர்கள் பேசுவதையும் நண்பர்கள் பேசுவதையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய குழந்தை அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி திரும்ப செய்யுது. இதில் புத்தகத்தில் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறாங்க. ஒரு வகுப்பில் படித்த மாணவர்கள் எல்லாருமே ஒரு கவிதையை படிக்கும்போது திக்கி திக்கி படிக்கிறாங்க. அந்த கவிதையை ஏன் அவங்க திக்கி திக்கி படிக்கிறாங்கன்ட்டு ஆராய்ந்து பார்த்தபோது அந்த கவிதையை சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு திக்குவாக இருந்தது தெரிய வந்தது. எனவே இதை பார்த்துட்டு குழந்தைகள் எல்லாமே அதே முறையிலே அவங்களும் திக்கி திக்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் பாடம் நடத்தும்போது பல நிலைகள் பல நேரத்தில் இந்த மாதிரி நடக்குது. ஒரு விஷயத்தை நம்ம தவறாக சொல்லிட்டனாலும் மாணவர்களும் அதை தொடர்ந்து அதையே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி முறை தான் வந்து பின்பற்றி கற்றல். எனவே இந்த முறையை நம்ம கையாளும் போது நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்குமா இல்லையன்றத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து உற்று நோக்கி கற்றல், அப்சர்வேஷனல் லேர்னிங். இந்த வகை கற்றலையும் பார்த்ததை அப்படியே திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது தான். இதுவும் ஒரு வகையான இமிட்டேஷன் தான். பட் இந்த இடத்துல ஒரு நபரை பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணுறது கிடையாது. ஒரு விஷயத்தை ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்து கற்றுக்கிறது. சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ ஒரு ஆடை கலாச்சாரமோ இல்லை ஒரு உணவு கலாச்சாரமோ இருக்கும்போது அதை பார்த்து நம்ம அப்படியே செய்கிறது, இதுதான் அப்சர்வேஷனல் லேர்னிங். நண்பர்களே, இந்த கற்றலின் வகைகள் என்னென்று நம்ம ஒரு தடவை திருப்பி பார்க்கலாம். உடல் இயக்க திறன் அல்லது செயல்திறன் கற்றல், புலன்காட்சி கற்றல், பொதுமை கருத்து வழி கற்றல், மனப்பான்மை மற்றும் ஆர்வம் ஆகியவற்றை கொண்டு ஆக்க நிலையரத்தம் மூலம் கற்றல், பின்பற்றி கற்றல், பார்த்ததை அதே போன்று திருப்பி செய்ய கற்றல், உற்று நோக்கி கற்றல், அப்சர்வேஷனல் லேர்னிங். இதுதான் இந்த ஆறு வகையான கற்றல். இதிலிருந்து நமக்கு கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாடு. இந்த ராபர்ட் காக்னே அப்படின்ற ஒரு கல்வியலாளர் இந்த கோட்பாட்டை ஒரு முறைப்படுத்துகிறார்.
நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த கோட்பாடுகளை தான் அவர் வந்து முறைப்படுத்தி எது எது எந்தெந்த வகைக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி அவர் பிரித்து கொடுக்குறாரு. இதில் வந்து 8 வகைகள் இருக்குது. முதல் வகை வந்து குறியீடு அல்லது அடையாளங்களை கற்பது. இது வந்து பாவ்லோ குறிப்பிட்ட ஆக்க நிலையத்த கற்றல் வகையில் சேர்ந்தது தான். இதில் ஒரு குறியீட்டுக்கு ஒரு துளங்கள் வெளிப்படுகிறது. மணி அடிக்கும்போது நாய்க்கு நாவில் உமிழ்நீர் சுரக்குது, இதுதான் குறியீடு. மணி அடிக்கும்போது நம்ம ஸ்கூல்லேருந்து டைம் ஆயிடுச்சுன்ட்டு கிளம்புறதும் டைமுக்கு பசி எடுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சிக்னல் லேர்னிங் முறையில் வர்றது தான். அடுத்ததாக தூண்டல் துளங்கள் கற்றல். இதுதான் தாண்டை குறிப்பிட்ட முறையில் வரக்கூடிய கற்றல். ஸ்கின்னரும் இந்த முறையை பயன்படுத்தியிருக்கிறாரு. மூணாவதாக உடல் இயக்க தொடர்பு இணைப்பு. இது வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஒரு தூண்டல் துளங்கள் தொடர்புகளை இணைப்பது. இது வந்து ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு தூண்டல் துளங்கள் தான் நம்ம பயன்படுத்துவோம். நாளடைவில் அது அப்படியே தொடர்ச்சியாக ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்றோட ஒன்று இணைந்து அந்த கற்றல் வந்து நடைபெறுது. நான்காவதாக சொற்கள் இணைத்தலை கற்றல். ஒவ்வொரு சொற்களையும் பொருத்தமாக இணைச்சு அதன் மூலம் கற்றல். இது மொழி பயிற்சிக்கு மிகவும் உதவும். அடுத்து வேற்றுமை அறிதல். ஒரே மாதிரியாக காணப்படக்கூடிய பல்வேறு தூண்டல்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கண்டு உணர்ந்து ஒவ்வொன்றிற்கும் பொருத்தமான வேறுபட்ட துளங்களை வெளிப்படுத்துகிறது. பொதுமை கருத்துக்களை கற்றல். ஒரே வகையை சேர்ந்த பல்வேறு தூண்டல்களுக்கு இணையே காணப்படும் ஒரு கற்றல் தான் இது. ஒரு பொதுமையான ஒரு விஷயத்தை வச்சு அதன் மூலம் புது புது விஷயங்களை இணைத்து கொள்ளுதல். விதியை கற்றல் ஏழாவதாக. இதில் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொதுமை கருத்துக்களை இணைப்பதற்கான வழிமுறை மூலம் கற்பது. கடைசியாக சிக்கல் அல்லது பிரச்சனையை தீர்க்க கற்றல். ஒரு சிக்கல் ஏற்படும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண்பது என்பதை ஆராய்ந்து அதன் மூலம் கற்பது. இது வந்து உட்காட்சி வழி கற்றலில் வரும். இந்த காக்னியின் கூற்றுப்படி நான் 8 வகைகளை சொன்னேன். இந்த 8 வகைகளையும் கீழிருந்து மேல் வரை, அதாவது முதலிலிருந்து கடைசி வரை அந்த படிநிலையில் நாம் சரியாக கொண்டு வர வேணும். ஏன்னா 8வது நிலை பார்த்திங்கன்னா மிகவும் உயர்வான நிலை. அது ஆராய்ந்து திறம்பட செய்ய வேண்டிய ஒரு நிலை. முதல் நிலை வந்து ரொம்ப சுலபமான நிலை. எனவே இந்த படிநிலையில் ஒன்று ஒன்றா நம்ம கொண்டு வரும்போது தான் அந்த 8வது நிலையை முழுமையாக பயனுள்ள வகையில் நம்மளால் அனுபவிக்க முடியும். எனவே கீழ்வரிசை திறன்களில் முதல்ல தேர்ச்சி அடை செய்யணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போகணும். எனவே ஒழுங்காக படிக்காத ஒரு மாணவனை தேற்றுவதற்கான ஒரு வழி அது என்னன்னா இந்த படிநிலைகளை சரியான முறையில் கையாள்வது. நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பல கற்றல் கோட்பாடுகளை பார்த்தோம். இந்த கற்றல் கோட்பாடுகளை ஒரு ஆசிரியர் அறிந்திருப்பதன் மூலம் அவர் நல்ல முறையில் ஒரு மாணவருக்கு கல்வியை கொடுக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு தச்சர் வந்து என்னென்ன டூல்ஸ் அவரோட பணியில் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பணிக்கு எந்த டூலை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். துளையிடுறதுக்கு துளையிடக்கூட கருவியை தான் அவர் பயன்படுத்தணும். வெட்டுவதற்கு வெட்டக்கூடிய கருவியை பயன்படுத்தணும். இழைப்பதற்கு இழைக்கக்கூடிய கருவியை பயன்படுத்தணும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது எந்த வழி கற்பித்தலை நாம் பயன்படுத்தினா சரியாக இருக்கும், அந்த மாணவர் எந்த நிலையில் இருக்கிறாரு, அவருக்கு எதை பயன்படுத்தினா இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.